எல்லாருக்கும் வணக்கம். வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஓவியமான மனிதர் என்றால் அலிபாய் அவர்கள். எல்லா ஊர்லயும் போனா அவர் கடவுள் இருப்பான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி இவர் பல பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணு முன்னாடியே பார்க்கும்போது வியக்கத்தக்கமா இருந்தது. எங்க பார்த்தாலும் அண்ணா அண்ணன் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட அண்ணனோட நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த மூன்று நாட்கள் வாழ்க்கை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஓட்டுநர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 6 அடி ரூம்ல வெளியே சமூகத்துல நமக்கு எவ்வளவு பெயர் மதிப்பு இருந்தாலும் கூட தன் கஷ்டத்தை தனக்குள் வைத்துக் கொண்டு தன் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கும் ஒரு மிக சிறந்த மனிதர் அலிபாய் அப்படிங்கிறவருக்கு பேருக்கு பின்னாடி காசோ பணமோ எதுவுமே கிடையாது. அவருடைய பெயரை விதைத்திருக்கிறார். புகழடைந்தால் பணம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இவர் பணம் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் இவர் இப்படியே தான் இருப்பார். கடைசி மனிதநேயம் அப்படிங்கிறது இங்க கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கு. அந்த மனிதநேயத்தையே வென்று விடுவாரா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா அந்த நேரம், அந்த காலம், எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும், யாருக்கு எப்படி உதவி செய்யணும், இவர் செய்யற விஷயம்லாம் படத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். ஒரு நாட்டுக்கு போனா நிறைய பேர் காணாம போயிருவாங்க. அவங்களாம் கண்டுபிடிச்சு வழி அனுப்புறது, மாட்டிட்டு இருப்பாங்க, அவங்கள வெளியேற்றி அனுப்புறது. இந்திய தூதகரமும் குவைத் தூதகரமும் இவருக்கு வந்து சமூக ஆர்வலர் அட்டையே வழங்கியிருக்குன்னா பாத்துக்கங்க. இவருடைய சேவை எத்தகைய கூட்டத்தக்க விஷயமா இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் அண்ணன்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன். எல்லாருக்கும் வழி இருக்கு, எல்லாருக்கும் வேதனை இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு, சோகங்கள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கு. இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கணும்னா நீங்க யாரையும் திரும்பி பார்க்க கூட ஹிட்லர் சொல்றாரு. ஆனா அண்ணன் அதையே மாத்திருக்காரு. இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் அனைவரையும் திரும்பி பார்த்தால் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற வசனத்தை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுட்டு போறேன். காரணம் என்னன்னா, இவர் மத்தவங்கிட்ட நடக்கிற விஷயமா இருக்கட்டும், பழகிற விஷயமா இருக்கட்டும், பேசுற விஷயமா இருக்கட்டும், ஆண்டு ஆண்டு காலம் இருக்கக்கூடிய மனிதர்களே மறக்கக்கூடிய காலகட்டத்துல தன்னை நம்பி உதவின்னு கேட்டுட்டா ஓடோடி செய்யக்கூடிய ஒரு மனிதர். நான் பல பேர் பத்தி பேசியிருக்கேன், பல பேரை பத்தி எழுதியிருக்கேன், பல பிரபலங்களோட பயணிச்சிருக்கேன், பயணிச்சுட்டு இருக்கேன். ஆனா உணர்வா வார்த்தைகள் வந்து இவருக்காக வருது. என் கண்கள் கண்ணீர் வந்துடும். காரணம் என்னன்னா, ஒரு 6 அடி 10 அடி ரூம்ல, 10x6 ரூம்ல, ஒரு சின்ன ரூம்ல வாழ்க்கையை நகர்த்திட்டு இங்க யாராவது இறந்து போனா எடுத்துட்டு போய் போறது மிகப்பெரிய கடினமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேவை செய்யறாரு. நல்லாவோட கிரியால அண்ணனுக்கு ஒரே ஒரு வார்த்தை, தயவு செஞ்சு மனசை இன்னைக்கு போய் கல்லா வச்சுக்காதீங்க, கண்ணீரை கரைச்சிருங்க. ஏன்னா அந்த கல்லுக்குள்ள ஈரம் நிறைய இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் அந்த ஈரத்தை தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு அழுதுருங்க. ஏன்னா பின்னாடி வந்து அந்த வலிகள் வந்து மிகப்பெரிய சுமையல் ஆயிடும். இதை தம்பியா நான் உங்ககிட்ட பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம். தொலைவில் இருந்து பார்ப்பவனுக்கு தூரம் தேவையில்லை, அருகில் இருந்து பார்ப்பவனுக்கு தான் அந்த அருமை தெரியும் சொல்லுவாங்க. நிறைய பல்வேறு சுமைகளை சுமக்கிறாரு. அந்த சுமந்தாலும் கூட அதை கடந்து போனா கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல கடந்து போயிடுறாரு. ஆனா 1 நிமிஷம் அதற்கு வருத்தப்பட்டுட்டா முடிஞ்சு போச்சு. அண்ணன் மிகப்பெரிய சுமை தாங்கி எனக்கு தெரிஞ்சு அண்ணன் அழமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இறப்பு வருது, அதை அனுப்பின வாட்டி 2 நாட்கள் அவங்க அம்மா இறக்குறாங்க. அவங்க அம்மா இறந்த பின்ன கூட அடுத்த நாள் அவருடைய வேலைகள், பணிகள், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் விட்டு குவைத்து விட்டு அடுத்த சேவையை பண்ண ஆரம்பிச்சாரு. அமர முடியாத ஒரே ஒரு சிம்மாசனம் தாயின் கருவறைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தருணத்துல சொல்றேன், உங்களை பெற்றெடுத்த அம்மா வந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய புனிதமானவர்கள் நான் சொல்றேன். ஏன்னா அப்படிப்பட்ட புனிதத்தை இவருக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் அம்மா இருந்துகிட்டேதான் இருப்பாங்க. வாழ்த்துக்களை சொல்லிட்டு பயணங்கள் தொடரட்டும், பாதைகள் மாறட்டும், வாழ்க்கை செழிக்கட்டும். வாழ்த்துக்கள்.